அன்பார்ந்த 12 ராசி அன்பர்களே ஒரு வரியில் குரு பெயர்ச்சிக்கான பலன்களை நாம காண இருக்கின்றோம் விரிவான ஒவ்வொரு ராசிக்குமான ஒவ்வொரு விரிவான பலன்கள் தனித்தனியா நாம கொடுத்திருக்கிறோம் அதனோட ஒரு அவுட்லெட்டா ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரே ஒரு நிமிடத்துல ஒரு ஒரு ராசிக்குமாக குரு பெயர்ச்சி பலன்களை காண இருக்கின்றோம் முதல்ல மேஷ ராசியை எடுத்துக்கொள்வோம் மேஷராசியை பொறுத்தவரையிலே 11வது வீட்டுக்கு வரக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் லாபத்தை தருகிறார் தொழில் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய தொழில் பிரச்சனைகள் தீரும் வருமானங்கள் அதிகரிக்கும் லாபம் அதிகரிக்கும் வேலை வாய்ப்புகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வெளிநாட்டு கல்வி மாணவ மாணவிகள் கல்வியில சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி அதே சமயத்தில் ஒற்றுமைகள் மேலோங்கும் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மேஷராசியை பொறுத்தவரையிலே கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அடுத்தபடியா ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசியை பொறுத்தவரையில் தொழில் ஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் இது நாள் வரையில் உங்களுக்கு பாக்கியஸ்தானம் என்று சொன்ன 9வது வீட்டில் இருந்து வந்த குரு பகவான் 10வது வீடாகிய தொழில் ஸ்தானத்திற்கு வந்திருக்கிறார் தொழில் காரகனோடு இணைந்திருந்ததை விட தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் ரிஷபராசி நேயர்களே உங்களுடைய தொழில் ஸ்தானங்கள் ஓங்கும் உங்க தொழில இருந்து வரக்கூடிய செய்தொழில் பிசினஸ் அல்லது வேலை வாய்ப்பு வருமானம் செய்தொழில் சுய தொழில் சிங்கிள் பர்சனா நீங்க செய்யக்கூடிய பிசினஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வருமானம் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கான இன்கம் சோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் உங்க பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகும் அதே சமயத்துல ரிஷபராசி நேயர்களே கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயத்துல இருந்தும் நீங்க விடுபடுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு இந்த குரு பெயர்ச்சி நன்மையை செய்கிறது அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே மிதுனத்தை பொறுத்தவரையில் ஒரு அற்புதமான குரு பெயர்ச்சி இந்த பெயர்ச்சி எக்கச்சக்கமான பிரச்சனையில மாட்டிண்டு தவிச்சுட்டு மிதுன ராசி அன்பர்களுக்கு வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகள் ரகசிய பிரச்சனைகள்லாம் கௌரவ பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும் சோ இது நம்ம எப்படி யாருக்கிட்ட சொல்றது அப்படின்னு கூட தெரியாம குரு கிட்ட கூட ஒரு ஜோசியர்கிட்ட கூட சொல்ல முடியாத பிரச்சனைகள் மறைமுகமான பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்டதெல்லாம் கூட இருந்திருக்கும் அப்படிப்பட்ட பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் கூட விடுதலை பெறக்கூடிய ஒரு நன்மை நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான பெயர்ச்சி ஏன்னா திரிகோணத்திலே 5-9 குருவுடைய பார்வை நேரடியாக படக்கூடிய ஒரு சுபத்துவம் வாய்ந்த குரு பெயர்ச்சியாக இந்த மிதுன ராசிக்கு அமைகிறது இது ஒரு யோகம் ஒரு வளர்ச்சி என்று தான் மிதுன ராசிக்கு சொல்ல வேண்டும் வளர்ச்சியான குரு பெயர்ச்சி மிதுன ராசி அன்பர்களே அடுத்ததாக கடகராசி அன்பர்கள் கடகராசியை பொறுத்தவரையிலே கவனம் தேவை என்பதைத்தான் இந்த குரு பெயர்ச்சி உணர்த்துகிறது கடன் சுமைகளில் மாட்டிக்கொண்டு தத்தளிக்கின்ற எப்படி இருந்து நம்ம கடன் சுமையிலிருந்து கடன் பிரச்சனையிலிருந்து நாம எப்படி வெளிவரது அப்படின்னு தெரியாம மாட்டின்றிருக்கக்கூடிய இந்த கடகராசி அன்பர்களே அந்த கடன் சுமைகளிலிருந்து வெளிவரத்துக்கு குரு பகவான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஆனாலுமே கூட நீங்க செய்தொழில ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நடந்து கொள்ள வேண்டும் அதே போல வேலை செய்யற இடம் உத்தியோகம் செய்யக்கூடிய இடங்கள்ல ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டும் இடமாற்றங்கள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு நிரந்தர பணியாளர்கள் கூட தங்க நம்ம தான் இத்தனை வருஷமா இருக்குமே அப்படின்னு கொஞ்சம் அலட்சியமா இருக்கக்கூடாது கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் கடகராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசியை பொறுத்தவரையில் இந்த குரு பெயர்ச்சி ஒரு அற்புதமான பெயர்ச்சி என்று தான் சொல்ல வேண்டும் நேரடியான குரு பார்வை குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லுவார்கள் அந்த கோடி நன்மை யாருக்கு கிடைக்க போகுதுன்னா இந்த சிம்ம ராசிக்கு தான் கிடைக்க போகுது கோடி கோடி நன்மைகள் கிடைக்க இருக்கின்றது சிம்ம ராசி அன்பர்களே இதனால் வரையில் உங்களுக்கு வருமானம் எப்படிப்பட்டதாக வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம்
இனி வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சினால் வரக்கூடிய வருமானம் ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்கும். தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீ மீண்டும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. விற்காத இடம் வித்துரும். நீங்க முயற்சி செய்திகள் தோல்வி அடைஞ்ச முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா அந்த குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால திருமணங்களாகட்டும் குழந்தை பாக்கியங்களாகட்டும் வாழ்க்கை திருமண வாழ்க்கை கணவன் மனைவி ஒற்றுமை கடன் சுமைகள் அதே போல வேலை வாய்ப்பு மாணவர்களுக்கான கல்வி எல்லா இடங்களிலும் தொழில்துறை வருமானம் கடன் சுமைகள் எல்லா இடத்திலும் வெற்றியை தரக்கூடியதாக ஒரு அற்புதமான பெயர்ச்சி இந்த குரு பெயர்ச்சி என்பது உண்மை. அடுத்ததாக கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசியை பொறுத்தவரையில் இந்த குரு பெயர்ச்சி கவனம் தேவை என்பதைத்தான் உணர்த்துகிறது. பேருக்கு தான் இந்த நால்வரிலும் அஞ்சாம் இடத்துல இருந்தார் குருன்னு சொல்லலாம், பஞ்சம ஸ்தானத்தில் இருந்தார்னு சொல்லலாம். ஆனால் அதனால கன்னிராசிக்கு ஏதேனும் பிரயோஜனம் உண்டான்னு கேட்டால் எந்த பிரயோஜனமும் இல்லை. குறிப்பாக லாஸ்ட் ஏப்ரலில் இருந்து இந்த கன்னிராசி அன்பர்கள் ரொம்ப சஃபர் ஆனாங்க, ரொம்ப அஃபெக்ட் ஆனாங்க என்பதுதான் உண்மை. அந்த குரு பகவான் அதிச்சாரம் வக்ரம் இதெல்லாம் அடைந்து கன்னிராசிக்கு ரொம்ப ட்ரபுளை ஏற்படுத்தி விட்டார். அதோடு மட்டுமல்ல, இப்போ நடக்க இருக்கின்ற இந்த குரு பெயர்ச்சி கன்னிராசி அன்பர்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நாம் அந்த விளக்கமான பதிவிலே எடுத்துரைத்திருக்கின்றேன். ஸோ ஆறாம் இடத்திலே மறைவு ஸ்தானத்துக்கு செல்லக்கூடிய குரு பகவானால் கன்னிராசி அன்பர்கள் வேலை வாய்ப்பில் எப்படி இருக்கணும், தொழிலில் எப்படி இருக்கணும், முதலீடு செய்கிற இடத்துல எப்படி இருக்கணும், கடன் சுமைகளில் எப்படி இருக்கணும், குடும்பத்தில் எப்படி இருக்கணுன்ற ரகசியங்களை அந்த விரிவான பதிவிலே சொல்லியிருக்கின்றேன் கன்னிராசி அன்பர்களே. அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்தவரையில் ஒரு அற்புதமான பெயர்ச்சி. மிதுனத்திற்கு எப்படி நாம ஒரு நல்ல வளர்ச்சின்னு சொன்னமோ, குருவுடைய பார்வைன்னு சொன்னமோ, சிம்மத்திற்கு எப்படி கோடி நன்மை என்று சொன்னமோ, அதை போல துலாம் ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை தர இருக்கின்றது. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், துலாம் ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி பல பாக்கியங்களை உங்களுக்கு பெற்று தருகிறது. கணவன்கிற ஸ்தானம், தகப்பன்கிற ஸ்தானம், முதலாளிங்கிற ஸ்தானம், உத்தியோகம் வேலைக்கு போறார் அப்படிங்கிற ஸ்தானம், இப்படி பல ஸ்தானங்களை, பதவி, பட்டம், பேர், புகழ், அந்தஸ்து இவற்றையெல்லாம் நீங்கள் இழந்திருப்பீர்களே ஆனால் இதெல்லாம் மீண்டும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது என்பதைத்தான் நீங்கள் அந்த விரிவான பதிவிலே காண இருக்கின்றீர்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களே, நாலாவது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய, பத்தாவது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் பத்தில் உங்களை பொறுத்தவரையிலும் நாலு பத்தா அமைந்திருக்கிறார். விருச்சிகத்துக்கு நாலாம் இடத்துக்கு குரு, குருக்கு விருச்சகம் பத்தாம் இடமாக அமைகிறது. அப்போ நாலு பத்தாக அமைந்து விடுகிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது தொழிலில் கிடைக்கக்கூடிய சுகம், அந்த தொழில் ஸ்தானத்தில் வரக்கூடிய வருமானம், அதனால் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி. அப்போ விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் ரொம்ப துன்பப்பட்டு காத்திருக்கக்கூடிய, எப்போ நன்மை நடக்கும்னு காத்திருக்கக்கூடிய அந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எந்தெந்த இடத்துலெல்லாம் நன்மைகள் நடக்கப் போகுது, தொழிலில் எப்படி நன்மை நடக்கும், வேலை வாய்ப்புகளில் எப்படி நன்மை நடக்கும், குடும்பத்தில் எப்படி நன்மை நடக்குங்கிற ரகசியங்களை அங்கே விளக்கமாக சொல்லியிருக்கின்றேன். அடுத்ததாக தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலே முயற்சி ரொம்ப 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 முக்கியம். இதனால் வரையில் இரண்டாவது வீட்டில் இருந்து வந்த குரு பகவான் மூணாவது வீட்டிற்கு போயிருக்கிறாரு. ஆனால் உங்களுடைய முயற்சிகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக உங்களுடைய செயல்களிலே வெற்றி பெறுவீர்கள் என்பதைத்தான் அங்கே விளக்கமாக எடுத்துரைக்கின்றேன் தனுசு ராசி நேயர்களே. உங்களுக்கான ரகசியம் இதுதான். தொழிலில் இருக்கிறவங்க எப்படி இருக்கணும், வியாபாரத்தில் இருக்கிறவங்க எப்படி இருக்கணும், வேலைக்கு போகிறவங்க எப்படி நடந்துக்கணும், எந்த மாதிரியான முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும், அந்த குருவுடைய பிராயச்சித்தம் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதைத்தான் அந்த தனுசு ராசிக்கான குரு பெயர்ச்சியில் விளக்கங்களாக எடுத்துரைக்கிறேன். முயற்சி தேவை தனுசு ராசி நேயர்களே. அடுத்ததாக மகர ராசி நேயர்களே, மகரத்தை பொறுத்தவரையில் மகிழ்ச்சி இருக்கும்.
குரு தான் என்னை விட்டு தள்ளி போயிட்டாரே சாமி, இருந்த ஒரே ஒரு நல்லவர் அவர் தான், அந்த நல்லவரும் என்னை விட்டு தள்ளி போயிட்டாரு, இனிமே எனக்கு எப்படி நன்மை நடக்கும்னா, இரண்டாவது வீடு என்று சொல்லக்கூடிய பணவரவு தனம் என்று சொல்லக்கூடிய குடும்பம் வாக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான ஸ்தானத்திற்கு சுபத்துவமான அந்த குரு பகவான் இரண்டாவது வீட்டிற்கு சென்றிருக்கின்ற காரணத்தினாலே இரண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் நிச்சயம் மகரத்திற்கு மகிழ்ச்சியை தருவார் என்பது உண்மை. இந்த மகிழ்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதைத்தான் அங்கே விளக்கமாக எடுத்துரைத்திருக்கின்றேன். மகரம் மகிழ்ச்சி. அடுத்ததாக கும்பராசி நேயர்கள், கும்பராசியை பொறுத்தவரையில் இந்த வர இருக்கின்ற குரு பகவான் ராசிக்கு வர குருவால கும்பத்துக்கு என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் நடைபெறும், உங்களுடைய கடன் சுமைகள் அதிகமாக குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் பிரச்சனைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கும்பராசி அன்பர்களே, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, கணவன் மனைவி கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை, ஏழரை சனியில் வரக்கூடிய பிரச்சனைகள், தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு என்ன, இந்த குரு என்ன செய்ய போறார் அப்படிங்கிறதத்தான் கும்பராசிக்கான விளக்கமாக கொடுத்திருக்கின்றேன். இப்போ கும்பத்திற்கு நன்மை நடைபெறும். அடுத்ததாக மீன ராசி அன்பர்களே, மிளிருமா மீனம், மீண்டு வருமா மீனம், ஏன்னா அவ்வளவு சிக்கல்ல போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த மீனராசி என்பவர்கள். பார்க்கறதுக்கு கண்ணாடி மாதிரி பல பல பலன்னு இருந்தாலும் பூரா மேக்கப், உள்ள போய் கேட்டீங்கனாக்கா ஓ பேச்சு கொடுத்தீங்கனாக்கா ஓன்னு அழுதுருவாங்க. அந்த அளவுக்கு உள்ள நிறைய விஷயங்கள் ஸ்ட்ரகிளிங்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க, பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு பன்னெண்டுல வரக்கூடிய குரு மீனத்துக்கு என்ன செய்ய போகிறார், நன்மையை செய்வாரா? பன்னெண்டுல போய் குரு மறைஞ்சிட்டாருங்க, அதெல்லாம் மீனத்துக்கு நல்லது நடக்காதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா குருக்கு அது இரண்டாவது வீடாக அமைந்து விடுகிறது. அப்போ இரண்டாம் வீடாக அமையக்கூடிய மீனத்திற்கு குரு கருணை காட்டுவார் என்பதைத்தான் அங்கே விளக்கமாக எடுத்துரைக்கின்றேன். மீனராசி அன்பர்களே என்பதை சொல்லிக்கொண்டு